ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காதல் நீலா எபிசோட் நம்பர் ட்வெண்ட்டி நைன் ஆதி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆதி பார் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை இன்னும் கூட ஸ்பெஷல்னு நம்பிக்கை கொண்டு தன்னோட புத்தியால் யோசித்து முடிவு செஞ்சுட்டு தூங்க போனாரு பாரு தன்னோட செஞ்சு தன்னோட மனசுல அவர் மேல இருக்கிற எக்ஸ்ட்ரா நிம்மதியா தூங்க போன ரெண்டு பேருக்கும் அடுத்த நாள் நடக்க போற நிகழ்வுகள் அவங்க எண்ணங்களை எப்படி மாத்த போகுதுன்னு தெரியாமலேயே தூங்க போனாங்க அடுத்த நாள் காலை ஆதி கொஞ்சம் லேட்டா எழுந்து வெளியே வராரு வள்ளியம்மா அவருக்கு டீ குடிக்க கொடுத்துட்டு அவரோட கழுத்துலேயும் நெற்றிலையும் கையை வச்சு பார்த்துக்கிட்டே என்ன ஆதி உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லா தான் இருக்கேன் என்னை என்னை எழுப்பி விட்டுருக்கலாமே அப்படின்னு ஆதி கேட்குறாரு சோர்வாக தெரியறியப்பா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த நைட்டும் லேட்டாக தான்ப்பா வந்த உடம்பு சரியில்லைன்னா சொல்லவும் மாட்டேன் அதான்ப்பா தூங்கட்டோன்னு நினச்சேன் அப்படின்னு வள்ளியம்மா சொல்கிறாங்க சரிம்மா நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு ஆமாம்மா கணேசன் ஐஸ்வர்யாலாம் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு ஆதி கேட்குறாரு அதுக்கு வள்ளியம்மா கிளம்பிட்டாங்கப்பா அப்பாவும் பக்கத்தில் கடைக்கு போயிருக்காரு இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளியம்மா சொல்ல ஆதி ரொம்பவே பதட்டம்மா அப்பாவை ஏமா அனுப்புனீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு இருக்கட்டும்பா அவருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அங்கே நாலு பேர் பார்த்து பேசினா மனசுக்கு நல்லா இருக்கும்னு அவர்தான் நான் ஆதி வந்தால் திட்டுவான்னு சொல்லியும் கேட்காம போயிருக்காரு அப்படின்னு வள்ளியம்மா சொல்கிறாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு ரெடியாக உள்ள போறாரு ஆதி சீன்ஸ் தாட் சேட் அக்கிலமா இல்லம் இன்னைக்கு காலையில் வழக்கத்தை விட சீக்கிரமாக முழிப்பு வந்தது பாருக்கு அவன் மனசு ஏனோ ரொம்ப லேசாவே இருந்தது சீக்கிரம் எழுந்தாலும் கீழே ஹாலுக்கு போகவோ இல்லை தன் ஆஃபீஸ் வேலைகளை பார்க்கவோ தோணாமல் தன் ரூம்லேயே இருந்தா பார்வதி டேபிளில் தன்னோட முயல்குட்டி ஒரு புறம் மொபைல் ஃபோன் ஒரு புறம்னு வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா பாரு நம்பர் கொடுத்து டுவெல்ஃப் ஹவர்ஸ் மேலே ஆகுது இன்னும் கால் பண்ணலை என்ன தான் செய்வாரோ இவர் சிந்து அப்போவே சொன்னா அவராக கால் செய்ய மாட்டார்னு சரியா போச்சு போல அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிறார் பிசாம நம்ப கால் செய்வோமா இல்லை வேணாம் அது நல்லா இருக்காது முயல்குட்டி தலையில் ஒரு குத்து குத்திட்டு உன் கால்க்காக வெயிட் செய்வோன்னு தெரியும் தானே கால் செய்யலாம்ல அப்படின்னு செல்ல கோவம் கோச்சிக்கிட்டார் இடையிடையே தன்னோட அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டே மொபைலையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தா பாரு அப்போ ஒரு கால் வந்தது பாரு ஆர்வமாக ஓடி போய் எடுத்து பேசினா கால் செஞ்சிருந்தது அக்கிலம்மா ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது ஸோ ஈவினிங் தான் வருவேன்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க அவங்க ஓகேம்மா சுருட்டே இல்லாமல் சொல்லிட்டு காலை கட் செஞ்சா பிரேக்ஃபாஸ்ட்டை தான் ரூமுக்கே வர வச்சு சாப்பிட்டா பாரு சாப்பிட நேரமும் அவள் கண்கள் முழுக்க மொபைல்லேயே இருந்தது ஹேங் வாஷ் செஞ்சுட்டு இருக்க ஒரு கால் வரவே வேகமா ஈரமான கைகளோட வந்து அட்டன் செஞ்சு பேசினா அது நியூ நம்பரா இருந்தது ஹலோ யாரு தயக்கத்தோட கேக்க மறுமுனையில வந்த குரலை கேட்டு ஆஃப் ஆகிட்டா பாரு சொல்லு சிந்து அப்படின்னு சோகமா சொல்ற ஏ பாரு என்ன ரொம்ப சலிச்சுக்கிட்டே பேசுற அப்படின்னு சிந்து கேட்குறா அதுக்கு பாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்லுன்னு சொல்கிறா சிந்து பார் ஃபோன் கான்வர்சேஷன் என்ன பார் உடம்பு சரியில்லையா இல்லை மனசு சரியில்லையான்னு கேட்குறா நான் நம்பர் கொடுத்த தான் சரியில்லை அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு நீ வேற கடுப்பாக சிந்து ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு பாரூ சொல்கிறார் ஏன் பாரூ என்னாச்சே உன்னோட மெம்பர் உன் நம்பருக்கு இன்னும் கால் செய்யலையா அப்படின்னு கொஞ்சம் சர்க்காஸ்திக்காக சிந்து கேட்குறா அதுக்கு பாரூ ஆமாம் காலிலேருந்து ராங் நம்பர்லாம் வருது அவர் நம்பரு மட்டும் வரவே இல்லை அப்படின்னு சலிப்பாக சொல்கிற நீ கால் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சிந்து கேட்க அதுக்கு ம் பார்ப்போம் சரி நீ ஏன் கால் செஞ்ச அதை சொல்லு இதை கேட்க தான் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் பொறுமை இல்லாமல் கால் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து காலை கட் பண்ணிடுறா பாரு அகேன் மொபைலை பார்த்து வெயிட் செய்ய ஆரம்பித்தா இடையில் ரெண்டு ஃபோன் கால் அவள் பிஸ்னஸ் விஷயமாக வர பாரு டென்ஷனாக ஆகிட்டா பொறுத்து பொறுத்து பார்த்து சளிச்சு போய் டேபிளில் சாஞ்சி படுத்துட்ட திடீர்னு ஒரு கால் வர விழுந்தடிச்சு எழுந்த பார்த்த பாரு அதீத அதிர்ச்சியோட கால் அட்டென்ட் செஞ்சவ என்ன கவின்னு கேட்க கவின் ஹே பாரு ஏன் டென்ஷனாக பேசுற என்னாச்சு கேட்டான் பாரு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சா பாரு இப்போ நம்ம வெளியே போகிறோம் ஸோ இரு இன்னும் ஒன் ஹவரில் வந்து நானே பிக்கப் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கவின் சொல்கிறான் பாரு நோ கவின் அப்படின்னு ஏதோ சொல்ல வரா அவளை சொல்ல விடாமல் நோ எக்ஸ்கியூசஸ் பாரு இன்றைக்கி உனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லைன்னு ஆன்ட்டியே சொல்லிட்டாங்க அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க ஸோ நீ வந்து தான் ஆகணும் ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வை பேச விடாமல் காலை கட் செஞ்சான் கவின் பாரு ஏற்கனவே ஆதி கால் செய்யாத வருத்தத்தில் இருந்தா இப்போ கவின் பேசவும் இன்னும் கடுப்பாகிட்டா இவன் வேற இவனை யார் இப்போ கால் செய்ய சொன்னது இதில் இங்கேவா அங்கவான்னு ஆதி ரொம்பவே கோபமாக வாய் விட்டு கத்துறா ஹாலில் அகிலம்மா புருஷங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க சிந்து அப்போ தான் வந்து இருந்தால் ஒர்க்குக்கு கொஞ்சம் நேரங்களில் பாரு கீழே இறங்கி வர சிந்து அவளை பார்த்து செய்கியால் ஆதி கால் செஞ்சாரான்னு கேட்குறா பாரு இல்லைன்னு தலையாட்டிட்டு சோர்வாக வந்து சோஃபாவில் உட்கார்ந்தா கவின் குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் ஆண்டி ஹே பாரூன்னு சொல்லிக்கிட்டே உள்ள என் தராக சிறிது நேரத்துக்கெல்லாம் பாரு ஃபார்மாலிட்டிக்கு அவனை பார்த்து சிரிச்சிட்டு அகேன் தன்னோட மொபைல பார்க்க ஆரம்பித்தா கவின் அண்டி அங்கிள் கிட்ட ரொம்ப நேரமாக ஏதோ கதை அளந்துக்கிட்டு இருந்தான் தென் தொண்டையை தட்டிக்கிட்டே எழுந்து நின்று பரு கிளம்பலாமா அப்படின்னு சொன்னான் பருவும் வேற வழி இல்லாமல் எழுந்து அக்கிலம்மா கிட்ட புருஷ் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி வெளியே போனான் அவங்க போறதையே பார்த்த சிந்து சும்மா பார்க்க வந்திருப்பான்னு நினச்சா இவன் எங்க பாரு வெளிய கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்னான் பாரு என் கவின் காரில் போய்கிட்டு இருக்க பாரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கவின் பேசுகிற எதையும் காதில் வாங்காமல் மொபைலை பார்த்துக்கிட்டே வந்தா என்ன பாரு நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அமைதியாகவே இருக்க அப்படின்னு கவின் கேட்குறான் பாரு பதில் எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் இல்லைன்னு ஆட்டுற கார் ஒரு பிளேஸில் சடன் பிரேக் போட்டு நிற்குது கவின் கீழே இறங்கி பாருவை பார்க்க பாரு கார்லேயே உட்காந்துருக்கா கவின் கார் டோர் அண்ட் நாக் செஞ்சு வெளியே வான்னு சைகை காட்டினா பிறகுதான் ரீச் ஆயிட்டோன்னு பாருக்கு புரிஞ்சுது சம் நியூ ஓப்பன் டைப் ரெஸ்டாரெண்ட் அங்கே தான் வந்துருக்காங்க கவின் என் பாரு எதுக்கு கவின் ரெஸ்டாரெண்ட்க்கு அப்படின்னு பாரு கேட்குறா சொல்கிறேன் சொல்கிறேன் இதுதான் ஸ்டார்டிங் இன்றைக்கி ஃபுல்லாக நிறையா ஸ்கெட்யூல் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்கிறான் ஸ்கெட்யூலா இன்னும் எங்கே போகணும் அப்படின்னு பாரு கேட்க அதுக்கு கவின் சொல்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் உள்ளவா இது நியூ ரெஸ்டாரண்ட் இங்கே தீம் கவுண்டர்ஸ்லாம் இருக்குது அங்கே பாருன்னு கையை காட்டினான் பாரு அதிசயமாக பார்க்கலனாலும் வேறு வழி இல்லைன்னு அவஸ்தையோடு பார்த்தா வெளியே கார்டன் டைப் ஓப்பன் ரெஸ்டாரண்ட் அண்ட் கார்னர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கவுண்டர்ஸ் இருந்தது ஆன்லி ஃபார் பெயர் டெக்கரேட்டட் கிளாஸ் டோர் வெளியே தெரிய உள்ளே இருக்கிறவங்க வெளியே தெரிகிற மாதிரி இருந்தது அந்த கவுண்டர்ஸ் கவின் ஒரு கவுண்டர் டோரை ஓப்பன் செஞ்சு உள்ளே போக பாருவும் கூட போகிற செலக்டட் தீம்க்கு ஏற்ற மாதிரி சுற்றி த்ரீடி இமேஜஸ் நடுவில் ரவுண்ட் டேபிள் அதை சுற்றி குஷன் சீட்டர் லவ் ஷேப்பில் இருந்தது பாரூ இதை பார்த்ததும் கவின் நம்ம வெளியவே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வேகமாக போக பார்த்தா உடனே கவின் வேகமாக முன்னாடி ஓடி வந்து ஹே பார் வே இது நமக்காக புக் செஞ்ச டேபிள் நம்ம இங்கே தான் உட்காரணும் வா அப்படின்னு சொல்கிறான் கவின் வான்னு சொல்லி கூப்பிடுவோம் பாரு இல்லை கவின் எனக்கு உள்ளே கொஞ்சம் சட்டாக இருக்கும் இங்கே ஃப்ரீயாக உட்காராம் அப்படின்னு சொல்கிறார் நோ வே ஒன் கவுண்டர் ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா தட்ஸ் டூ ஐ ஹவ் ப்ரீ புக் தட் வித் எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்னு கவின் சொல்கிறான் இட்ஸ் ஓகே ஐ வில் பே ஃபார் தட் யூ டோன்ட் வரி அப்படின்னு பாரு சொல்கிறா கவின் கொஞ்சம் கோபமா ஹே பாரு லிசன் அப்புறம் தன்னை கூல் செஞ்சுக்கிட்டு சாரி மணி டசன்ட் மேட்டர் ஃபார் போட் ஆஃப் அஸ் சி நான் இங்கே சாப்பிடணும்னு டிசைட் செஞ்சு வந்திருக்கேன் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் மை மோர் ப்ளீஸ் கவின் கெஞ்சவும் பாருவோம் ஓகே சொல்லிட்டு கவுண்டர் உள்ளே போகிறா ரெண்டு பேரும் மெனு ஆர்டர் செஞ்சு முடிக்க ஆர்டர் வர வர வெயிட் செய்கிறாங்க இடையில கவின் அந்த கவுண்டர் அழகை பற்றி தன்னோட ஜெர்மன் பெருமையையும் சேர்த்து பேசிக்கிட்டே இருக்கான் ஃபுட் வரவே சாப்பிட்டு முடிச்சாங்க ரெண்டு பேரும் பாரு கொஞ்சம் வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சா கவின் வெயிட்டர்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு கவுண்டரை விட்டு வெளியே போக பாரு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் செஞ்சா அகெய்ன் டோர் ஆக பாரு நிமிந்து பார்த்தா அங்கே ஆதி நிற்க இது தன்னோட கற்பனைன்னு நினச்சிக்கிட்டு பாரு வாட்டர் கிளாஸை எடுக்க போனான் வெளியே போன கவின் கவுண்டர் உள்ள எந்தராக அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டான் அங்க அவன் அன்னைக்கு காலேஜில் பார்த்த ரவுடி இருந்தான் அவன் உட்கார்ந்துருக்க அவன் ஷோல்டர்ல சாய்ந்த நிலையில இருந்தா பாரு பாரு தலைய கீழே குனிஞ்சு அவனோட மார்பில் நல்லாவே சாஞ்சிருந்தா அவன் அவன் கண்ணங்களை தட்டி கொடுக்க அவள் மெல்ல நிமிந்து ஆதி சொல்லிக்கிட்டே அவனை சிரிக்கிறான் கவின் ரொம்ப கோபமா வேட்டச கூப்பிடுறான் இந்த ராஸ்கள் எப்படி இங்க வந்தா யார் இவனையெல்லாம் உள்ள விட்டது ஒரு கிளாஸ் இல்ல ரிடிகிளஸ் கவின் கத்தி தீர்க்க வேட்டர்ஸ் அண்ட் மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க வாட் ஹேப்பன்ஸா எனி ப்ராப்ளம் அப்படின்னு மேனேஜர் கேட்க கவின் ஆதியை கை காமிச்சி இந்த ரவுடி தான் ப்ராப்ளம் இழுத்துட்டு போங்க அவனை அப்படின்னு சொல்றான் மேனேஜர் செய்கிற தர வெயிட்டஸ் ஆதி கிட்ட நெருங்குறாங்க ஆதிய யாரு சேவ் பண்ணுவாங்க பாருக்கு என்னாச்சு கவினோட பிளான் என்ன அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி